பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்ணூர் எண் மக்கள் என்ற நடைபயணத்திற்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக விஜய் மக்கள் இயக்க கொடியுடன் ரசிகர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டுள்ளனர். நடிகர் விஜயின் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இது விஜய் அரசியல் வருவதற்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் விஜய் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண்கள் வாங்கி முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கியிருந்தார். தொகுதி வாரியாக கொடுக்கப்பட்ட இந்நிகழ்வு குறித்து விஜய் அடுத்த தலைமுறை வாக்காளர்களை குறிவைக்கும் விதமாகவே இவ்வாறு வழங்கியதாகவும் கூறப்பட்டு வந்தது. மேலும் விஜய் மக்கள் இயக்கத்தினை பலப்படுத்தவே தமிழகத்தில் அனைத்து தொகுதி நிர்வாகிகளிடம் விஜய் கலந்தாலோசிக்க உள்ளார். இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் அண்ணாமலை நடைபயணத்தில் விஜய் மக்கள் இயக்க கொடியுடன் கலந்து கொண்டுள்ளது. அதனை மேலும் உறுதி செய்யும் விதமாக அமைந்துள்ளது. இன்னும் இது குறித்த அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. விஜய் மக்கள் இயக்கம் அரசியலுக்கு வந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக விஜய் மக்கள் இயக்க வழக்கறிஞர்களின் அணியின் கூட்டமும் இன்று நடைபெற்றுள்ளது. இதனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் விஜய் அரசியல் களம் காணலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.